அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜ முகந்தன். இன்னைக்கு நாம நெஞ்சு எரிச்சல் பத்தி பார்க்க போறோம். நெஞ்சு எரிச்சல் எதனால வருது, அது நிரந்தரமா சரியாகணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, இது மாதிரி பல்வேறு விஷயங்களை பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எதனால நெஞ்சு எரிச்சல் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு அடிப்படையான விஷயத்த வந்து கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். நாம சாப்பிட்ற சாப்பாடு வாய் வழியா உணவு குழாய்க்கு வரும். உணவு குழாயில இருந்து இறைப்பைக்கு போகும். இறைப்பையில வந்து செரிமானம் நடக்கும். உதாரணத்துக்கு இப்ப வந்து நம்ம இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. வாயில வந்து அது நல்லா மென்னு நம்ம முழுங்குவோம். முழுங்கும் போது அந்த இட்லி வந்து தொண்டைக்கு ஃபர்ஸ்ட் வரும். உணவு குழாய்க்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கிற அந்த உணவு வந்து, அதாவது அந்த இட்லி வந்து கீழே இறங்கி வரும். கீழே இறங்கி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா உணவு குழாய்க்கும் இறைப்பைக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா சுருக்கு தசைகள் இருக்கும். அதாவது உணவு குழாயில் முடிகிற இடத்துல கடைசி பாட்டில் பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து சுருக்கு தசைகள் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா எல்லா நேரமுமே வந்து சுருங்கி இருக்கும். இந்த உணவு குழாயோட அந்த கீழ்ப்பகுதி வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த உணவு வந்து நம்ம விழுங்கினதுக்கு அப்புறம் உணவு குழாய் வழியா கீழே வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த சுருக்கு தசைகள் வந்து விரிவடையும். அப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். இங்க இருக்கிற உணவு வந்து கீழே இறங்கி இறைப்பைக்கு வந்துடும். ஒன்ஸ் இறைப்பைக்கு அந்த உணவு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து அந்த சுருக்கு தசைகள் சுருங்கி இதை வந்து க்ளோஸ் பண்ணிடும். இதே மாதிரி சுருக்கு தசைகள் இறைப்பையில இருந்து குடலுக்கு போற இடத்துலயும் இருக்கும். யூஸ்வலா உணவு கீழே வந்ததுக்கு அப்புறமா இந்த ரெண்டு சுருக்கு தசைகளை வந்து சுருங்கி இந்த ரெண்டு டியூபையும் வந்து க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கப்புறமா இறைப்பைக்கு உள்ளார அமிலம் உற்பத்தி ஆகும். அப்படி உற்பத்தி ஆகிற அமிலம் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து டைஜஸ்ட் பண்ணும், செரிக்கும். ஒன் சாப்பாடு செரிச்சதுக்கு அப்புறமா அமிலங்களோட அந்த உற்பத்தி வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த உணவு வந்து இறைப்பையிலிருந்து சிறுகுடலுக்கு போகும். இதுதான் வந்து நார்மலாக நடக்கிறது. இந்த பை என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இதை வந்து நம்ம ரெண்டு பக்கமும் எடுத்தோம் அப்படின்னா இதோட வாய்ப்பகுதி வந்து சுருங்கி க்ளோஸ் ஆகிடும். இதே மாதிரி தான் நம்மளோட இறைப்பையும். உணவு வந்து உணவு குழாயிலிருந்து இறைப்பைக்கு உள்ளே போனதுக்கு அப்புறமா இந்த சுருக்கு தசைகள் வந்து நல்லா இது மாதிரி சுருங்கி டைட் ஆகிடும். ஸோ இறைப்பைக்கு உள்ளார உணவு செரிமானம் ஆகும்போது அந்த உணவோ அந்த அமிலங்களோ வந்து மேலே வராமல் இருக்கும். சப்போஸ் இந்த சுருக்கு தசை வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இதனால வந்து இறுக்கமாக வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்னா இறைப்பையில் அமிலங்கள் இருக்கும் இல்லையா, அது வந்து அப்பப்போ இந்த கேப் வழியாக மேலே வரும். அப்படி மேலே வர்றதுனால ஏற்படக்கூடிய அந்த உணர்வு தான் வந்து நெஞ்செரிச்சல். ஜென்ரலாக வந்து இறைப்பையோட அந்த உள் பகுதியில் இருக்கிற அந்த லேயர் வந்து அமிலத்தினால எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாது. ஆனால் அதே சமயம் உணவு குழாய்க்கு உள்பக்கமாக இருக்கிற அந்த லேயர் வந்து ஆசிட் படக்கூடாது. அப்படி பட்டுச்சுன்னா அது டேமேஜ் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா யூஸ்வலா வந்து நீங்க கடையில தான் பார்த்துருப்பீங்க, ஆசிட் வந்து கண்ணாடி பாட்டில தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. பிளாஸ்டிக் பாட்டில ஸ்டோர் பண்ணா என்ன ஆகும், அந்த ஆசிட் வந்து பிளாஸ்டிக்கையே வந்து அரிச்சு அந்த பாட்டிலே வந்து ஒட்ட போட்டுரும். அதே மாதிரிதான் இறைப்பைக்கு உள்ளார அந்த அமிலம் இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இறைப்பையோட உள் பகுதியில இருக்கிற அந்த லேயர் வந்து ஆசிட் ரெசிஸ்டன்ட். ஆனா அதே அமிலம் வந்து உணவு குழாய்க்கு போச்சுன்னா உணவு குழாயோட உள்பக்கம் இருக்கிறது வந்து ஆசிட் ரெசிஸ்டன்ட் கிடையாது. அதனால வந்து இந்த ஆசிட் அங்கே படும்போது உணவு குழாயோட உள்பகுதியில் புண்கள் ஏற்படும். அதனால தான் வந்து நெஞ்செரிச்சல் வரும். இன்னும் சில பேருக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்கும், எப்போ பார்த்தாலும் தொண்டை கரகரப்பாக இருக்கும், வாயில் வந்து எச்சில் ஊறிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே இந்த அமிலம் வந்து மேலே ஏறி வர்றதுனால ஏற்படக்கூடிய அறிகுறி. இந்த சுருக்கு தசைகள் வந்து லூஸ் ஆகிறதுனால இறைப்பையில் இருக்கிற அமிலம் வந்து மேலே ஏறி வர்றதை வந்து கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதே வந்து அந்த அமிலம் மேலே ஏறி வந்துட்டு உணவு குழாயோட உள்பகுதி வந்து புண்ணாகிறதுனால அறிகுறிகள் வந்துச்சு அப்படின்னா அதைத்தான் வந்து கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்றது. இதை வந்து ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சு சரி பண்ணி ஆகணும். அப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா என்ன ஆகுனா இந்த உணவு குழாயோட உள்பகுதியில் ஆரம்பத்தில் அந்த அமிலம் படுறதுனால சின்ன சின்னதாக எரோஷன்ஸ் வரும், சிராய்ப்பு மாதிரி வரும். அப்புறம் நாளடைவில் என்ன ஆகும்னா அது புண்ணாக மாறும். புண்ணு வந்து குணமாகும் போது தழும்பு வரும் இல்லையா, அதே மாதிரி உணவு குழாயோட உள்பகுதியில் தழும்பு வரும். ஈசோஃபேஜியல் ஸ்ட்ரிச்சர் அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த ஸ்டேஜ்லயே அதை வந்து சரியா கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த உணவு குழாயோட உள் பகுதியில இருக்கிற அந்த லேயர்ல இருக்கிற செல்கள் வந்து மாடிஃபை ஆகும். அதை வந்து பேரடிசோபகஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜையும் தாண்டி கண்டினியூஸா அந்த அமில வந்து மேலே ஏறி பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த உணவு குழாயோட கீழ்பகுதியில கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் கூட இருக்கு. அதனால வந்து நெஞ்சரிச்சல வந்து ஒரு சாதாரண ஒரு அறிகுறியா நினைச்சு விட்டுறாம ஆரம்பத்திலேயே அதை வந்து கேர் எடுத்து சரி பண்ணணும். அடுத்ததாக அதை நிரந்தரமாக குணப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இது வந்து ஜிஏஆர்டி அதாவது இந்த கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் கூட இதே மாதிரி ஒரு ஃபீலிங்கோட வந்து சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து இந்த அசிடிட்டி நெஞ்சரிச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு கூட விட்டுருவாங்க. கடைசியில வந்து அது ரொம்ப சீரியஸா போக முடியும். ஸோ உங்களுக்கு இந்த நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு பாரமா, இது மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அது ஜிஇஆர்டி தானான்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். யூஸ்வலா வந்து டாக்டர் வந்து உங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் வந்து டவுட் இருக்கு அப்படின்னா எண்டோஸ்கோபி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து பிஹெச் மானிட்டரிங் பண்ணுவாங்க. நிறைய டெஸ்ட்கள் இருக்கு, அதெல்லாம் வச்சு உங்களுக்கு அந்த வியாதி எந்த அளவுல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த பேண்டோபெர்சல், ஒமிபெர்சல் மாதிரியான புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் வகையை சேர்ந்த மருந்துகளை வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதை வந்து காலையில வெறும் வயித்துல ரெகுலரா எடுத்துக்கணும். ரெண்டாவதா உணவு முறை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உணவு வந்து உணவு குழாயில இருந்து இறைப்பைக்கு வரும். ஒன்ஸ் இறைப்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் அமிலம் வந்து உற்பத்தி ஆகும், அதை வந்து செரிமானம் பண்ணும். சில உணவுகள் வந்து நிறைய அமிலத்தை வந்து உற்பத்தி பண்ண வைக்கும், சில உணவுகள் ஆல்ரெடி இருக்கிற அமிலத்தை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ நீங்க வந்து எந்தெந்த உணவுகள்னால இந்த ஜிஆர்டி சிம்டம்ஸ் வந்து அதிகமாகுமோ அந்த வகையான உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த காஃபி, டீ, சாக்லேட்ஸு, சோடா இது எல்லாமே வந்து இறைப்பையில் அமிலத்தோட உற்பத்தியை அதிகம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடு ஃபுட்டு, ஃபேட்டி ஃபுட், அதாவது எண்ணெயில் பொறிச்சு எடுக்கக்கூடிய எல்லா வகையான தின்பண்டங்களும் சரி, வடை, பஜ்ஜி, போண்டா இது மாதிரியான உணவுப் பொருட்களும் சரி, எல்லாமே வந்து இறைப்பையில் அமிலத்தோட உற்பத்தியை அதிகம் பண்ணும். பழங்களை பொறுத்த வரைக்கும் சிட்ரஸ் பழங்கள் வந்து சாப்பிடும்போது அமிலத்தன்மை வந்து அதிகமாகும், அதனாலையும் இந்த ஜிஆர்டி அதாவது நெஞ்சரிச்சலோட சிம்டம் வந்து அதிகமாகும். ஸோ இந்த வகையான உணவுப் பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நீர் காய்கறிகள் மற்றும் நீர் சத்து நிறைந்த பழங்களை வந்து நிறைய சாப்பிடணும். உதாரணத்துக்கு சுரக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய் இது மாதிரியான காய்கறிகள், பழங்கள்ல வந்து தர்பூசணி மாதிரியான பழங்கள், அது மட்டும் இல்லாமல் நார் சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வந்து ரெகுலரா வந்து உங்க உணவுல அதிகமா எடுத்துக்கணும். உணவு முறைகளை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுடைய அறிகுறிகள் வந்து 50% வந்து குறைஞ்சிரும். மூணாவதா புகைப்பிடிக்க கூடாது, மது அருந்தக்கூடாது. ஸ்மோக் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பின்டர் இருக்குல்ல அந்த சுருக்கு தசை அதோட பவர் வந்து குறைஞ்சிரும். ஸோ நேச்சுரலாவே அது வந்து அந்த அளவுக்கு டைட்டா பிடிக்காது, கொஞ்சம் ஒரு லூஸ்னஸ் இருக்கும், அதனாலேயே வந்து மகிழம் வந்து ஈஸியா மேலே ஏறி வரும். மது அருந்துறதுனாலையும் இந்த சுருக்கு தசைகளும் லூஸ் ஆகும், அது மட்டும் இல்லாம இறைப்பையில வந்து அமிலங்களோட உற்பத்தி அதிகமாகும். ஸோ உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த நெஞ்சரிசல பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக புகைப்பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது. நீங்கள் என்ன தான் மற்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாலும் இது ரெண்டையும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலை அப்படின்னா நெஞ்சரிச்சல் குணமே ஆகாது. நாலாவதாக உங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னா உடல் எடை குறைக்கணும். ஏன்னா உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த சுருக்கு தசை வந்து நேச்சுரலாகவே லூஸாக தான் இருக்கும். ஸோ உங்களோட வெயிட் அதிகமாக இருக்கு அப்படின்னா நீங்கள் உடல் எடையை குறைச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கீழ்ப்பகுதியில் இருக்கிற தசைகள் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். அஞ்சாவதா ஹெட் அண்ட் எலிவேஷன், அதாவது நீங்க தூங்கும் போது உங்களுடைய தலைப்பகுதி வந்து உயரமா இருக்கணும். நார்மலா நம்ம வந்து நிற்கும் போதோ இல்லை உட்காரும் போதோ நம்மளுடைய உணவு குழாய் எங்க இருக்கும், இறைப்பை எங்க இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இறைப்பையில இருக்கிற அந்த அமிலம் வந்து செரிமானம் நடந்துட்டு இருக்கும் போது மேலே ஏறி வரணும் அப்படின்னா புவியீர்ப்பு விசைக்கு அகேன்ஸ்டா வரணும். ஆனா இதே நீங்க வந்து சாப்பிட்டுட்டு உடனே படுக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும், இப்படி நேரா இருக்கிறது வந்து இது மாதிரி ஹாரிசான்டல் ஆயிடும். அப்போ இங்க இருக்கிற அமிலம் வந்து ஈஸியா உணவு குழாய்க்குள்ளார வந்துடும், அதனால அந்த அறிகுறி வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ நீங்க எப்ப சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டு 2 மணி நேரத்துக்கு உக்காந்தேதா இருக்கணும், படுக்கக்கூடாது. அடுத்ததா நீங்க படுத்து தூங்கும் போது உங்களுடைய தலைப்பகுதி உயரமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதுக்காக வந்து ஜிஆர்டி பில்லோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க படுக்கும் போது அந்த கட்டில வந்து நீங்க தலை வைக்கிறீங்க இல்லையா, அந்த பகுதிக்கு கீழே இருக்கிற கட்டிலோட காலுக்கு கீழே ஒரு செங்கல் எடுத்து வச்சிங்கனாலே அந்த கட்டிலோட தலைப்பகுதி ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிடும். அது மாதிரி படுக்கும்போது நேராக படுக்கிறத விட கொஞ்சம் வந்து ஹைட் ஆகிடும், அப்போது வந்து அந்த அமிலம் வந்து உணவு குழாய்க்கு ஈஸியாக வராது, அறிகுறிகளும் வந்து கம்மியாகும்.
நேராக படுக்கிறத விட நீங்கள் வந்து ஒரு கிழிச்சு, அதையும் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஒரு கிழிச்சு படுக்கும்போது இந்த அமிலம் வந்து உணவு குழாய்க்கு வர்றதோட ஃப்ரீக்குவன்சி வந்து கம்மியாகும். ஆறாவதா அவாய்டு ஹெவி மீல், அதாவது ஒரே நேரத்தில் நிறைய வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த பையை எடுத்துக்கோங்க, இந்த பைக்கு உள்ளார நீங்கள் கொஞ்சமாக பொருள் வச்சிங்கன்னா இதை வந்து ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியும், நல்லாவே டைட் ஆகும். இதே நீங்கள் பைக்குள்ளே நிறைய பொருள் வச்சிங்கன்னா என்ன ஆகும், வாய்ப்பகுதி வந்து உங்களால் முழுசாக மூட முடியாது, கொஞ்சம் கேப் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட இறைப்பையும், நார்மலாக வந்து நீங்கள் கொஞ்சமாக சாப்பிடும்போது இந்த சைஸ்லே தான் இருக்கும், இந்த சுருக்க தசைகளை வந்து சுருங்கி இருக்கும். இதே வந்து நீங்கள் வயிறு முட்டை நிறைய சாப்பிடும்போது என்ன ஆகும், இறைப்பை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அது மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடத்துல ஒரு கேப் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு இந்த சுருக்க தசைகள் வந்து நேச்சுரலாகவே ரொம்ப டைட்டாகவே இருந்தாலும் நீங்கள் வந்து வயிறு முட்டை சாப்பிடும்போது கொஞ்சம் கேப் ஃபார்ம் ஆகும். இதே உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஜிஆர்டி பிரச்சனை இருக்கும்போது என்னாகும், ஆல்ரெடி லூஸாக இருக்கும், இந்த டைமில் வந்து நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ஸோ நிறைய அமிலம் வந்து உணவு குழாய்க்கு வரும், சிம்டம்ஸ் வந்து அக்ரவேட் ஆகும். அதனால வந்து ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம். அதாவது அதிக குவான்டிட்டியில் மூணு வேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக அளவை வந்து குறைச்சிட்டு நாலு வேளையாவோ இல்லை அஞ்சு வேளையாவோ வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அது மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது இறைப்பை வந்து அளவுக்கு அதிகமாக விரியாது, உங்களுக்கான அறிகுறிகளும் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். கடைசியாக ஃபாஸ்டிங், அதாவது விரதம் இருக்கிறது. விரதம் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து வாய் வழியாக எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது, தண்ணி மட்டும் வேணால் குடிச்சிக்கலாம். ஜென்ரலாகவே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது தான் நம்மளோட இறைப்பையில் வந்து அமிலங்களோட உற்பத்தி ஆரம்பிக்கும். நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது அமிலத்தோட உற்பத்தி வந்து இருக்காது. இறைப்பைக்குள்ளார அமிலம் இருந்தால் தான் அது வந்து மேலே ஏறி வரும், உணவு குழாயை டேமேஜ் பண்ணும். சப்போஸ் இறைப்பைக்குள்ள அமிலமே இல்லை அப்படின்னா என்ன ஆகும், மேலே ஏறி வராது, உங்களுக்கான அறிகுறிகளும் இருக்காது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாஸ்டிங் அதாவது விரதம் இருக்கிறதுனா எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது. சாப்பாடு மட்டும் சாப்பிடாமல் அதுக்கு பதிலாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, காஃபி குடிக்கிறது, அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது விரதம் கிடையாது. நீங்கள் அது மாதிரி ஸ்நாக்கிங் பண்ணும்போதெல்லாம் ஒரு ஒரு டைமும் வந்து அமிலம் உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கும், சிம்டம் வந்து அக்ரவேட் ஆகிட்டு இருக்கும். அதனால விரதம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது. உங்களுக்கு இந்த நெஞ்சரிச்சல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபி குடிக்கிறீங்கன்னா அந்த காஃபியை வந்து கட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு கிளாஸ் சுடுதண்ணி மட்டும் குடிங்க, வேறு எதுவுமே குடிக்கக்கூடாது. காலை சாப்பாடு நீங்கள் யூஸ்வலாக 9 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து அந்த காலை சாப்பாட்டையும் கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஒரு 11 மணிக்கோ 12 மணிக்கோ வந்து மதிய சாப்பாடு சாப்பிடுங்க. அது மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து காலை சாப்பாடு வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு எதுவுமே சாப்பிடாமல் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு டைரெக்டாக மதியானம் சாப்பிட்றீங்க அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டில் இருந்து அடுத்த நாள் மதியம் வரைக்கும் உங்களோட இறைப்பைக்குள்ளார அமிலத்தோட உற்பத்தி அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அந்த ரீகல்ஜிடேஷன் அதாவது அந்த அமிலம் மேலே ஏறி வர்றது வந்து நடக்காது. அது மாதிரி வந்து இறைப்பைக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்கும்போது இந்த லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பின்டர் அதாவது இந்த சுருக்க தசைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதோட பழைய பவருக்கு வந்துடும். ஸோ நாளடைவில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து முழுசாக சரியாகி இந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் விடுபட முடியும். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உணவு குழாய்க்கும் இறைப்பைக்கும் நடுவில் இருக்கிற அந்த சுருக்க தசைகள் வந்து லூஸ் ஆகிறதுனால தான் ஜிஇஆர்டி அதாவது நெஞ்சரிச்சல் பிரச்சனை வருது. அதை வந்து நிரந்தரமாக குணப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுதான் பிரச்சனையா அப்படின்றத உறுதிப்படுத்தணும். அதுக்கப்புறமா டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன்ஸை எடுத்துக்கணும். அது கூட உணவு முறையை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும், எந்த வகை உணவுகளை அவாய்ட் பண்ணணும் இதை வந்து நிறைய எடுத்துக்கணும், புகைப்பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது, உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை குறைக்கணும். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது, படுக்கும்போது தலைப்பகுதி உயரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரே நேரத்தில் நிறைய சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். கடைசியாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து ஒரு 14 இல்லை 15 மணி நேரம் கண்டினியூஸாக வந்து ஃபாஸ்டிங் இருங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அந்த நெஞ்சரிச்சலோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துக்குள்ளார இந்த பிரச்சனையிலிருந்து முழுசாக சரியாகி வெளிவந்துடலாம். நெஞ்சரிச்சல் சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.